என் பேர் மலைக்கொழுந்து. ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் சிலுவனிப்பட்டி கிராமத்தில். இளநகை பாம்புங்கிறது அமைச்சிக்கிது. லாஸ்ட்டு 2 வருஷமாக அமைச்சிக்கிட்டு முயல், வாத்து, ஆடு, மாடு, கோழி, கன்னி, சிப்பிப்பாறை நாய் இதெல்லாம் அமைச்சு பராமரிச்சிக்கிட்டு 2 வருஷமாக அமைச்சிக்கிட்டு வர்றேன். இப்போ வந்து முயல் வந்து யூனிட் கணக்கில் யூனிட்டாக கேட்டாலும் யூனிட்டாகவும் கொடுக்குறோம், சிங்கிள் முயலில் கேட்டாலும் சிங்கிளாகவும் கொடுக்குறோம். அவங்க தேவையானது என்னவோ அதை கொடுத்துக்கிருக்கோம். முயல் ரக வந்து அவங்களுக்கு பிடிச்ச முயல். என்கிட்ட வந்து சின்ன முயல்லாம் ஒரு 20 நாளைக்கு மேலே உள்ள சின்ன முயலாக கொடுக்க மாட்டேன். 20 நாளைக்கு உள்ள சின்ன முயல் அவங்களுக்கு பிடிச்ச முயலே வந்து எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி ஓப்பனாக வந்து பண்ணைக்கில் வந்து எல்லாருமே 6 வேணாலும் பார்வையிடலாம். வந்து பிடிச்ச அவங்களுக்கு பிடிச்ச முயலே வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி தான் கோழி. கோழி வளர்க்குறது வந்து அவங்களுக்கு பிடிச்ச கோழிங்களே எடுத்துகிட்டு போகலாம். வாத்து, நாட்டு வாத்து, நாட்டு வாத்து இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ எத்தனை குஞ்சிங்க வேணும் என்னங்கிறத அட்வான்ஸாக சொல்லிட்டாங்கன்னா நம்ம வாத்துலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து முயல் பண்ணையில் இருக்கேன். முயல் பண்ணையில் வந்து இப்போ நான் வந்து ஒரு 7 யூனிட் வச்சு பராமரித்து வந்துக்கிருக்கேன். முயல் பண்ணையில் வந்து லாபம் எப்படி இருக்குன்னுங்கன்னா சுமாராக ஒரு யூனிட்டுக்கு ஒரு 3500 அந்த மாதிரி தான் கிடைக்கும் மந்த்லி இன்கம். அதுக்கு மேலெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதுவும் வந்து ஒரு 7 யூனிட் அந்த ரேஞ்சில் வச்சுருந்தா தான். ஒரு யூனிட் 2 யூனிட் வச்சுருந்தோம்னா அதுவுமே கம்மியாகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி நோய் மேலாமைன்னு சொன்னோம்னா அதிகமாக உள்ளது வந்து சொறி நோய்க்கு வந்து ஹைடெக் மருந்து கொடுத்துட்றோம். அந்த இருக்குது ஹைடெக் இது. இதை வந்து ஒரு நாளைக்கு 1 ml விதத்தில் ஒரு நாள் விட்டு 1 நாள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொடுத்தோம்னா அது சரியாயிடும். அதுபோக வேப்பிலை அந்த சொறி புல்லாக விழுகிறதுக்கு வேப்பனையும் மஞ்சளையும் தடவி விட்டோம்னா அது ஒரே இதில் வந்து ஃபுல்லாக கிளியராக க்யூர் ஆகிரும். இது ஒன்று. ரெண்டாவது அந்த குட்டிங்களுக்கு வந்து ஒரு 40 நாள் 50 நாளில் வந்து தலை சுத்தல் நோயின்னு வரும். 30 நாள் ஆரம்பித்ததுலேருந்தே வர ஆரம்பிச்சிடும். அது தலை சுத்தல் நோய்க்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த தாய் வந்து நல்ல ஹெல்த்தியாக இல்லாத தான் மெயின். இது தாய் வந்து நல்லா சின்ன குட்டியிலேருந்து ஹெல்த்தியாக இல்லாத ஒன்று, தாய் வந்து சரியாக பால் கொடுக்காத ஒன்று. பால் தான் ஹெல்த்தியாக இருந்தாவே பால் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா, இல்லை இன்னொன்று வந்து பால் இருந்துமே தாய் பால் கொடுக்காமல் இருந்தாலுமே அந்த குட்டி வந்து நாளடைவில் வந்து அந்த தாய்கிட்டேருந்து பிரித்ததும் இறக்க ஆரம்பிக்கும், தாய்கிட்ட இருக்கும்போதே இறக்கும். அந்த மாதிரி உள்ளது மெயினாக வந்து தலை சுத்தல் நோயின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹெல்த் இதை நல்லா ஹெல்த்தாக இல்லாமல் இருக்கிறதுனால தான் இறக்குறது. அதனால் வந்து அது தாய்க்கு வந்து பால் ஊறுறதுக்கான இந்த கடலை புண்ணாக்கு, இதில் ஒரு பக்கம் தேங்காய் பண்ணாக்கு கம்மியாக கிடந்த தேங்காய் பண்ணாக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி இப்போ நல்லா பால் ஊறுறதுக்கான கலவை தீவனத்தை வச்சோம்னா அந்த குட்டியை நல்லா காப்பாற்றலாம். ஒன்றும் பிரச்சனை. அதுக்கு வந்து இந்த சூப்பர் காக்ஸ் வந்து ஒரு 5 நாள், ஒரு குட்டியை பிறந்ததுலேருந்து ஒரு 20வது நாள்லேருந்து தண்ணி குடிக்க ஆரம்பிக்கும். 20 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் ஒரு 5 தடவை அந்த 10 நாள் கேப்பில் வந்து 5 தடவை வச்சோம்னா அந்த தலை சுத்தல் நோய்ங்கிறத கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். மற்ற வேறு நோய் வந்து என்னென்னு கேட்டோம்னா இந்த கழிச்சல் நோய். கழிச்சல் நோய்க்கு வந்து அந்த பவர் ஜெல்லிட்டானிக்கு. அது எதனால் கழிச்சல் நோய்னா அந்த அரவை தீவனத்தை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் கழிச்சல் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அது பவர் ஜெல்லு ப்ளஸ் தென்னங்குருத்து இதில் போட்டுக்கிறோம். தென்னங்குருத்து எடுக்காத பட்சத்தில் அந்த பவர் ஜெல் டானிக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குற டானிக்கை கொடுக்கணும். இந்த இது வந்து கொஞ்சம் மப்பாக இருக்குது, காய்ச்சல் வரும், காய்ச்சல் வர்றதுக்கான அப்படியே முயல் வந்து ரொம்ப அமைதியாக அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும், இறைய எடுக்காது. அந்த டயத்தில் அந்த ஓஎஃப்எம் கொஞ்சம் கொடுத்தா, ஓஎஃப்எம்மோ இல்லை வந்து ஓமத்திரம் அது கொடுக்கலாம், தேன் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் சரியாகும். அதுமாரி சரியாகும்லேருந்து காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பேராசிட்டமல் டானிக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி முயலுக்கு வந்து பசுந்தீவனம்ங்கிறது வந்து ஒரு சில பேர் கோஃபோர்னால் கோஃபோரே கொடுத்துக்கிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லது. மிக்ஸ் பண்ணி மீஞ்சி ஆல்ரெண்டே 1 நாளைக்கு கோஃபோரு, 1 நாளைக்கு வந்து கோஎஃப்எஸ் 29, வேலி மசால், முயல் மசால், குதிரை மசால் அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்தா முட்டைக்கோசு இலையெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம பண்ணையில் முட்டைக்கோசு இலை யூஸ் பண்ணுறதில்ல. பக்கத்தில் நேச்சுரல் வயலிலேருந்து மற்ற பிள்ளை எல்லாமே எடுத்தாந்து போடுறது. வேலி மசால் இருக்குது, கோஎஃப்எஸ் கோஃபோர் இருக்குது, கோஎஃப்எஸ் 29 இது மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று கொடுக்குறது. இந்த கல்யாணி முருங்கன் வேலு இந்த முள்ளு முருங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு பக்கம் கல்யாணம் முருங்கன்னு சொல்லுவாங்க, அந்த இலையை கொண்டாந்து போடுறது. அந்த மாதிரி போகும்போது அதுக்கு தேவையான சத்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கோஃபோர் மட்டும் போட்டுக்கிருந்தோம்னா அதுக்கு கால்சியம் சத்து கம்மியாகி முயல் வந்து எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு கூட போயிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கால்சியம் டானிக்கு கொஞ்சம் மிக்ஸ் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டு வந்தால் நல்லது. முயல் கொடுத்துக்கிட்டே வந்தால் தேவையான சத்து அதுலேருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். கோதுமை நான் யூஸ் பண்ணுறது வந்து கோதுமை தவிடு. அதில் வந்து சோளம், கம்பமாவு, சோளமாவு, மினரல் மிக்ஸ் பவுட்ரு
இதை மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிறேன். அரைச்சி அதை வைத்து தான் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிறேன். ஒரு முயல் வந்து சினைக்கு போட்டோம்னா மேட்டிங் பண்ணதுலேருந்து ஒரு 28வது நாள் குட்டி போடும். 28வது நாள் குட்டி போட்டது அன்னையிலேருந்து ஒரு 45 நாள் அது குட்டி வந்து தாயோடு இருக்கும். 45வது நாள் நான் பிரிப்பேன். பிரிச்சுட்டு 5 நாள் வந்து தாய் முயல் செப்பரேட்டாக ரெஸ்ட்டில் இருக்கும். ரெஸ்ட்டில் இருக்குன்னா அந்த பிரிச்சனைக்கு வந்து ஐவர் மேட்டிங் வந்து குடல் பிள்ளைக்கும் கொடுத்து மருந்து கொடுத்து 5 நாள் ரெஸ்ட் இருக்கும். 50வது நாள் தான் நான் திரும்ப சென்னைக்கு போடுறது. சென்னைக்கு போட்டோம்னா இது அதுலேருந்து அப்புறம் அங்கிட்டு 28வது நாள் திரும்ப குட்டி போடும். இதுதான் என்னோடய சுழற்சி. அந்த முறையில் தான் நான் மேட்டிங் பண்ணிக்கிட்டு வர்றேன். இது வந்து ஒரு இது. அதே மாதிரி யாருக்கும் முயல் தேவைப்படுச்சுன்னா வந்து யூனிட்னு ஒரு யூனிட்டுங்கிறது வந்து 7 பெண் முயல், 3 ஆண் முயல் விதத்தில் நான் கொடுக்குறேன். அவங்களுக்கு இதை தேவையான இப்போ ஒரு முயல் வேணுனாலும் ஒரு சில இதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னைக்கிட்ட என்கிட்ட வாங்கலைனாலும் கூட நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி டவுட்டை கேட்டுக்கோங்க. என்ன எனக்கு சொல்ல தெரிஞ்சதை சொல்லுவேன். அதனால் நம்ம வாங்கலை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் 4 இடத்துல பார்த்துட்டு கூட வந்து இப்போ நம்ம பணிக்கு வரணும்னா 2-3 இடத்துல கூட பார்த்துட்டு வந்து பாருங்கள். இங்கேயும் வந்து பாருங்கள், வேறு இடத்துலையுமே பாருங்கள். ஒரே இடத்துல பண்ணியில் வாங்காதீங்க. 4 இடத்துல பார்த்துட்டு கூட வாங்குங்க. பண்ண முயல் வச்சுருக்கவங்களும் எனி டைம் வேணாலும் கால் பண்ணி கேளுங்க. டவுட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க. அது மாதிரி நிறையா பேர் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ண எடுக்கலைன்னா திரும்ப வந்து நானே திரும்ப கால் பண்ணி கேட்பேன், என்னங்க எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டு அவங்களுக்கு தேவையான விளக்கத்தை நான் கொடுக்கறதுக்கு ரெடி.